வணக்கம் மக்களே, நான் உங்க ராக்கி மனோ. விவசாயம் காப்போம், விவசாயம் மதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். கேரளாவில் 2 வாரமாக கேரள மக்களே ஆட்டி படைச்ச ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் பிராங்க் பண்றது ரொம்ப பெரிய விஷயமாயிருச்சு, ரொம்ப பொழுதுபோக்காயிருச்சு. அந்த பிராங்க் பண்ண காரணத்தினால 3 உயிர் போயிருக்கு கேரளாவில். அதுல பிறந்த ஒரே நாளான பச்சின குழந்தையோட உயிர் போயிருக்கு. கேரள மக்களையும் ஆட்டி படிச்ச விஷயம், கேரள போலீஸ்க்கு ரொம்ப ட்விஸ்ட். அந்த விஷயத்த, உண்மையான விஷயத்த பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். கேரளா கொல்லம் மாவட்டத்துல கல்லுவாடி கல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அதுல விஷ்ணு ரேஷ்மா அப்படிங்கிற தம்பதியர் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ரேஷ்மாவுக்கு என்னன்னா, சோசியல் மீடியாவில் பார்த்தினாக்கா அதிகமா இருக்கிறத ஒரு பொழுதுபோக்கா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் வீடியோஸ் பண்றது, சோசியல் மீடியாவில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரியான வேலைகளை அதிகமாக ரேஷ்மா ஈடுபடுத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அனந்தன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து அவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வருது. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 1.5 வருஷமா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரேஷ்மா அவங்களோட பர்சனல் எல்லாத்துக்கும் அந்த அனந்து அப்படிங்கிற ஒரு ஐடி கிட்ட அவங்க வந்து ரொம்ப பேசுறாங்க. அந்த நபர் யாரு என்ன அப்படின்னு தெரியாத நபர் கிட்ட தன்னுடைய பர்சனல் எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும், தான் மனைவி வந்து ரொம்ப வந்து நம்ம அந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது அந்த கணவருக்கு தெரியும். அந்த அனந்தன் கூட அவங்க அந்த 1.5 வருஷமாக அவங்க பேசிட்டு இருக்கிற தருணத்தில் அவங்களுக்கு அவர் மேலே ஒரு காதல் மலருது. காதல் மலருக்குள்ள கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்கக்குள்ள, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்போ நான் ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த அனந்துக்கிட்ட இந்த ரேஷ்மா சொல்கிறாங்க. அந்த அனந்தம் அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு குழந்தை இருந்தா போதும், இன்னொரு குழந்தை இருந்தா அது நம்ம வாழ்க்கைக்கு டிஸ்டர்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அனந்து கூட காதல் மலர்ந்து, எப்படி முகநூல் வாயிலாக காதல் மலர்ந்து அவங்களோட வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரேஷ்மா முடிவெடுக்குள்ள 2வது குழந்தை இருந்தா நம்ம வாழ்க்கைக்கே வந்து அது பார்த்தீங்கனாக்க கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கறத அவரை சொல்றத கேட்டு, சரி ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஜனவரி 5ஆம் தேதி காலை விடியற் காலையில அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, ஜனவரி 5ஆம் தேதி பிறந்த குழந்தை, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பொண்ணு அந்த குழந்தையை பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாது. அவங்க வீட்டில் இருந்த பாத்ரூம்ல அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் அந்த குழந்தையை தூக்கி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு செடி அதிகமாக இருக்கிற அந்த வரட்டு இலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரை லீவ்ஸ் இருக்கிற இடத்துல அந்த குழந்தையை போட்டுட்டாங்க. காலையில் கேஷுவலாக எல்லாம் விடிஞ்சிருச்சு, அவங்களோட வீட்டு ஆளுங்கள்லாம் எழுந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரேஷ்மா என்ன பண்ணுறாங்கன்னா, விடிஞ்சவுடனே அவங்க சொந்த பந்தம் அவங்க அப்பா அம்மாவெலாம் கூப்பிட்டு, இங்கே ஒரு குழந்தை கிடக்குது, ஒரு குழந்தை ரொம்ப சத்தம் போட்டு அழுதுட்டுருக்கு, யாருது அந்த குழந்தை அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வீடு அக்கம் பக்கம் இருந்தவங்க, அவங்க அப்பா அம்மா, அவங்க ரிலேஷன் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஓ, என்னதான் ஒரு குழந்தை அங்கே இருந்தாலும் சரி, யாரோட குழந்தைடா, நமக்கு தெரியாது, நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய், சரி இந்த பச்சனை குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லம்ல இருக்கிற ஒரு ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே அந்த குழந்தை அந்த வர சிறகுகள் இருந்த இடத்துல படுத்திருந்தனால அதுக்கு மூச்சு திணறல் அதிகமாக ஏற்பட்டுருச்சு. எடுத்துட்டு போனோன்னா அந்த குழந்தை இறந்து போச்சு. டாக்டர் சொல்றாங்க போலீஸ் கிட்ட, இந்த குழந்தை பிறந்து ஒரு கொஞ்சம் 1 மணி நேரம் தான் ஆகுது, ரொம்ப நாளா இந்த குழந்தை பிறந்து ஆகலை அப்படிங்கறத சொல்றாங்க. உடனே போலீஸ்க்கு ஒரு டவுட்டு, என்னடா டாக்டர்ஸ் வந்து இப்படிதான் சொல்றாங்க, இந்த குழந்தை பிறந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போய் யாரா ஒரு குழந்தைய சாகடிக்கிறதா இருந்தா சாகடிச்சு தூக்கி போட்டு போயிருக்கணும், சும்மா வந்து தூக்கி போடக்கூடாது. அப்பயும் பிறந்த குழந்தை ஏன்டா இப்ப தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நமக்கு தான் ரிசல்ட்டு கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படிங்கிறது தெரியும்ல. சரி, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு இந்த கேஸ் அப்படியே தொடர்ந்து அந்த காவல்துறை அங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தேடுதல் வேட்டையை அவங்க தேடிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. நமக்கு ஜூன் 23ஆம் தேதி
அவங்களுக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்தினாக்க இந்த ரேஷ்மா கூட மேட்ச் ஆகிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே வந்து ஜூன் 23rd ரேஷ்மா வந்து அங்கே வந்து போலீஸ் வந்து அவங்களை கைது பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு, ஏன் வந்து என் பொண்ணை வந்து நீங்கள் கைது செய்கிறீங்க, ஹஸ்பண்ட் கேட்குறாரு ஏன் வந்து என் ஒய்ஃபை நீங்கள் கைது செய்கிறீங்க அப்படின்ட்டு. அந்த குழந்தை உங்களோடது அப்படின்னு அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என்னதான் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தாலும் அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வயிறு அதிகமாக நல்லா பெருசாக இருக்கிறது தெரியும். அந்த வயிறை மறைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் லேசாக இருக்கிற துணியை கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்தை மறைச்சி குழந்தை பிறந்ததையும் அதை தூக்கி போட்டுட்டு நாடகம் ஆடி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் போய் விசாரிக்கிறாங்க, ஏம்மா இப்போதான் உனக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு, என்ன ஆச்சு, எதனால நீ இந்த குழந்தைய தூக்கி போடுற அப்படின்ட்டு பயங்கர இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்குள்ள அப்போதான் அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கே காத்துட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்ல ரேஷ்மா சொல்றாங்க, எனக்கு இப்படி அனந்து அப்படிங்கிறவரோட எனக்கு ஃபேஸ்புக்கில் 1.5 வருஷமா பழக்கம், அவருக்கு எனக்கு அவர் மேல ஆசை வந்துருச்சு, சரி அவரோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்பா அவர் சொன்னாரு, 2 குழந்தை இருந்தா நம்ம வாழ்றது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு, அதனாலதான் நான் இந்த ஒரு குழந்தை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னாங்க. சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ் அதுக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யார் அந்த அனந்து அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்குள்ள அந்த அனந்து அப்படிங்கிறது ஆண் கிடையாது, 2 பெண்கள், ஆர்யா மற்றும் கிரீஷா என்ற 2 பெண்கள் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்தது. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்குள்ள அந்த ஆர்யா மற்றும் கிரீஷா அப்படிங்கிறவங்க இந்த ரேஷ்மாவோட ஹஸ்பண்ட் விஷ்ணு இருக்கார்ல அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன் அவங்க அந்த 2 பொண்ணுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜூன்ல வந்து அந்த 20rd மேல நீங்க வாங்க உங்ககிட்ட நாங்க பேசணும், உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கூப்பிடுறாங்க. அவங்க அந்த இன்வெஸ்டிகேட்டுக்கு பயந்துட்டு ஜூன் 24rd பார்த்தீங்கன்னா தலைமை ஆயிடுறாங்க. சரி போலீஸும் தேடுது, என்னடா பண்ணலாம், சரி அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கறத போலீஸ் தேடுதல் வேட்டுதல் நடக்கக்குள்ள ஜூன் 25rd அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஆற்றல அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சு அவங்க சடலத்தை மீட் எடுக்கிறாங்க. ஏண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல ஆர்யா அப்படிங்கிற பெண் என்ன சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துருக்காங்கன்னா, நாங்க வந்து ரேஷ்மா கிட்ட பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிதான் நாங்க வந்து அவகிட்ட பண்ணோம், அவ இவ்வளோ இந்த சீரியஸா இவ்வளோ இந்த விஷயத்த எடுப்பா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு, நான் ஒரு குழந்தைய கொன்ன பாவம் எங்களுக்கு வேணாம், நாங்க அதனால நாங்க சூசைட் பண்ணிக்கிறோம், என்னுடைய குழந்தைய நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லபடியா காப்பாத்திக்கோங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இந்த பிஞ்சு குழந்தை அதுக்கு என்னங்க பாவம் பண்ணிச்சு, இந்த பிஞ்சு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கக்குள்ள எவ்வளோ கனவோட பிறந்திருக்கும், எவ்வளோ யாரையாரையும் இன்ஸ்பிரேஷன் வச்சு வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அது எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பிறந்திருக்கும், இந்த மாதிரி விஷயத்த பண்றனால அந்த குழந்தையினோட உயிர் போயிருச்சு, இந்த மாயமான இந்த உலகத்துல அந்த குழந்தையின் உயிர் மாய்க்கப்பட்டது, நம்ம எவ்வளோ ரெக்கிஸ்ட் வரோம், எவ்வளவோ நம்ம இணையதளத்தில் யூஸ் பண்ணுறோம், எவ்வளவோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆனா யார் என்ன அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம எவ்வளோ பர்சனல்ஸை அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா கணக்குகளும் உண்மை கணக்குகள் அல்ல, எவ்வளோ பொய் கணக்குகள் உருவாக்கப்பட்டு எவ்வளவோன விஷய தவறான விஷயத்தை நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சோசியல் மீடியா அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கான தளமாக இருக்குது, அந்த தளத்தை நம்ம அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணலாம், ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாறுவர்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க, ஏமாற்றுபவர்கள் மட்டுமே மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இப்போ நான் முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லவ் யூ ஆல், நன்றி, வணக்கம்.